என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். திஸ் இஸ் ஜேசிஆர். என்னடா இது ஜெட்ல போயிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, ஜெட்லாம் இல்ல, ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கேன். ஆமாம், இது நாங்கள் வந்து இன்னைக்கு காலையில் தான் ஸ்விம்மிங் பூல் வரும்போது கண்டுபிடிச்சோம். ஓ, இங்கே ஊஞ்சல்லாம் இருக்கான்ட்டு. பண்ணிக்கு பனியன் போட்ட மாதிரி ஒரு உருவம், இதில் நகைச்சுவை வேற. இப்போ என்னென்னா எல்லாரும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கவுங்க திங்ஸை. நாங்கள் எங்கள் திங்ஸை பேக் பண்ணி முடிச்சுட்டு இங்கே கண்டென்ட் பேசுகிறதுக்காக வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போக போகிறோன்னா குருவா ஐலண்ட். அது இங்கேருந்து நம்ம ரிசார்ட் வந்து ஒரு 23 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எப்படியா அது ஒரு 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகிடும். அண்ட் அங்கே அதை சுற்றி பார்க்குறதுக்கு இன்னொரு 1.5 மணி நேரம் ஆகிடும். ஸோ அதிலே பாதிட்டே முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா ரிட்டர்ன் ஜேர்னி தான். ஸோ அப்படி என்ன பண்ணுறோம், ஆ ஊஞ்சல் ஆடாட்டி தானே, எல்லாம் ரெடி ஆகிட்ருக்காங்க. சரி, நாங்கள் அது வரைக்கும் கேஷுவலாக ஊஞ்சல் ஆடுவோம் அப்படின்னு உட்காந்துருக்கோம். நாங்கள் வந்த கடைசி நாளில் தான் வெயிலே அடிக்குது, 2 நாள் ஃபுல்லாக தூறிட்டு நல்லா காத்தடிச்சிது. ஸோ நீங்கள் என்னை இதே மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஹிப்னோடைஸ் ஆயிடுவீங்க. நான் அப்புறம் உங்களை மிரட்டி காசு கேட்பேன். ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து ட்ராவலிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் அப்போ வந்து என் கூட எங்கேஜ் ஆகிக்கோங்க. நான் இப்போ ஊஞ்சலை கண்டினியூ பண்ணுறேன். ஹாய், அடுத்தது எங்கள் ட்ரிப் தான், பார்த்துக்கோங்க. உங்களுக்காக ரோச் வந்து 2 கிலோ 3 கிலோ குறைக்கிறான் நடந்து, அதனால அதுக்காக லைக் போடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் இங்க கேலரிஸ் பர்ன் ஆயிட்டே இருக்கு. ஆடியோ கடைசியில் கேட்கலன்னு என்ன பண்ணுவேன். ஐயோ மகனே, அதை பற்றி யோசிக்கவே இல்லையே. இப்போ குருவா ஐலாண்டுக்குள்ளே என்ட்ரா ஆயிருக்கோம். இங்கே பார்க்கிங் அண்ட் எல்லாம் உட்காந்துருக்கோம். அங்கே டிக்கெட் எடுக்க போயிருக்காங்க. டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம நடந்து போக வேண்டியதான், தெரிந்தாலே தான் போக போகிறோம் நம்ம. இங்கே பாருங்கள் மக்களே, அங்கே வந்து இது பேம்பு ராஃப்டிங்கும் ரிவரில் குளிக்கிறதுக்கு விடுறாங்க. எப்படி நம்மளால் இப்போதைக்கு குளிக்க முடியாது, எங்கிட்ட ஸ்பேர் க்ளோத்ஸ் இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு வெறும் மேபி பேம்பு ராஃப்டிங் வேணால் போகலாம். ஆமாம், அதுக்கு வேணால் சான்ஸ் இருக்குது. அதுக்கு போனாலும் எடுத்து சாட்டை நிறைய தான் செய்யும். அது பரவாயில்ல, ஆனால் அது ஜாலியாக இருக்கும் அந்த பேம்பில் போகிறதுக்கு. இப்போ என்னென்னா ஹைலாண்டை க்ராஸ் பண்ணுறதுக்கு அந்த பெரிய இது மாதிரி கட்டுமரம் மாட்டம் கட்டி வச்சுருப்பாங்க, அதுவும் பேம்பில் தான். இப்போ நம்ம அதில் தான் நம்ம ஹைலாண்டுக்கு போக போகிறோம். எட்டி மீச்சுன்னா பாட்டு கீழே எஸ். நம்ம இப்போ வந்து அஃபிஷியலாக குருவா ஐலாண்டுக்குள்ளே இன் ஆகிட்டோம். நம்ம இப்போ தானே பார்த்துருப்பீங்க ஐடியோ, போட்டுக்குள்ளே வந்துட்டு போட்டு வழியாக வந்து ஏரியா கடந்து இங்கே ஐலாண்டுக்கு நுழைஞ்சிட்டோம். இங்கே இப்போ திரும்ப ஏதோ 800 மீட்டர் நடக்கணுமா, ஆனால் எதுக்கு நடக்கணும்னு தெரியல. ஏதோ இருக்க போகலாங்க ஐலாண்டு சுற்றி பார்க்க, ஐலாண்டு சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு காட்டுக்குள்ளே நடக்க போகிறோம். நாங்கள் இப்போ வந்து
மேன் மிஸ்ஸஸ் வைல்டு மோடுக்கு ஆன் பண்ண போகிறேன். பார்த்துக்கோங்க. வாங்க கைஸ், நான் தான் பேர் கிரில்ஸ். நான் இப்போ காட்டுக்குள்ளே எப்படி உயிர் வாழணும்னு சொல்லி தர போகிறேன். இப்போ நம்ம வந்து கேரளாவில் வயநாட்டில் இருக்க ஐலாண்டு பேர் மறந்துருச்சு. இங்கே வேணா நம்ம இங்கே இருக்க இலையெல்லாம் பறிச்சு சாப்பிட்டா நல்லது. கீழே வேணா இருந்தால் டேஸ்ட் பார்த்து பரிதாபங்கள் வர மாதிரி. இது பார்த்தீங்கன்னா செருப்போட பாட்டமாக கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. வாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஐலாண்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அடுத்தது மீன் பிடிப்போம் நம்ம போயிட்டு. ஹே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் 800 meters நடந்து, 800 meters அதுக்கு மேலே நடந்து இங்கே பேக் வாட்டர்ஸ்க்கு வந்திருக்கோம். இது ஆக்சுவலாக வந்து இது ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் காவேரி ரிவர். ஆமாம், வெயில் ரொம்ப ஜாஸ்தி இன்னைக்கு. நேற்று முந்தா நேற்று விட இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு வேளை மழை வெட்டி இறங்கிட்டோம்னு நினைக்கிறேன், அதே மாதிரி வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வாங்க நம்மளும் போய் கொண்டாரு கால் நினச்சிட்டு அப்படியே கிளம்புவோம். இப்போ தான் கொஞ்ச நேரம் ஆட்டம் போட்டு, அசில் ஆட்டம் போடலை, சும்மா தான் உட்காரலாம்னு நினச்சிருந்தோம். சரி ஒரு கொஞ்ச நேரம் எல்லோரும் குளிக்கிறத பார்த்தோம். அப்போ வந்து சரி வெறும் காலை மட்டும் நினச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கணும். கடைசியில் நல்ல இது இடுப்பு வரைக்கும் நல்லா குளிச்சுட்டு, இதோ நம்ம அபி தான் இதில் வந்து மேன் ஆஃப் த மேட்ச், இது குளிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் தான் அசில் ஆரம்பித்து விட்டது. குதிக்கிறன் இது சும்மா நினைக்கலான்னாரு. ஏய் வாட அந்த பாறையில் உட்காந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம், கால் நினைக்கலான்னு. சரி ஒழுங்காக போயாச்சு. ரிட்டர்ன் வரும்போது நான் அப்படியே சொன்னேன், ரோஷன் இப்படி சுற்றிட்டு போகலாம், தண்ணி செம ஃபோர்ஸாக வருது, பாறை வலுக்குது அப்படின்னேன். ரோஷன் தான் பல் கட்டாயமாக இழுத்து விட்டனால அபி வந்து அவனோட ட்ரெஸ்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான். இப்போ லஞ்ச் சாப்பிட்டு மேபி இப்போது ரிட்டர்ன் ஜர்னி ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி இல்லைனா ரிட்டர்ன் ஜர்னி போகிற வழியில் ஏதாவது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ்னால் அதை பார்த்துட்டு அப்படியே மைசூருக்கு ரீச் ஆயிரும். அங்கே 10:00 ட்ரெயின் ஏறினா அடுத்த நாள் காலையில் ஆர்கோணமுக்கு ஒரு 5:56 வரும். திரும்ப அங்கேருந்து காஞ்சிபுரம் ட்ரெயினை பிடிச்சி திரும்ப காஞ்சிபுரம் வந்துடும். ஆமாம், இதுக்கப்புறம் இதுதான் பிளானு. இந்த ஐலாண்ட் வந்து நடக்கூடாமல் அங்கேயே குளிக்க வச்சுருக்கலாம், அங்கே கப்பல் எடுத்துகிட்டு போகிற இடத்துலையே. ஆனால் இங்கே தான் பேக் வாட்டர்ஸ் பார்க்க நல்லாயிருக்கனால இந்த இடம் அட்ராக்ஷன் மாதிரி வச்சுட்டு அங்கே போல். சரி நல்லதான் இருந்துச்சு, நடந்தது கொஞ்சம் வருத்து தான், ஆனால் அபி தான் நல்லா என்ஜாய் பண்ணாப்புல. ஆமாம், thank you.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்பா ஒரு கொஞ்ச நேரத்தில் இந்த டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு பயந்தே போயிட்டோம், ட்ரெயினை விட்டுருவோன்ட்டு. திடீர்னு நடுவில் டிரைவர்லாம் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டார், இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்கு, லேட்டாயிடும், மணி இப்பயே 9:30 அப்படின்ட்டார். கஷ்டத்தை பார்த்தா ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருந்திருக்கு, அந்த டிராஃபிக் தான் அப்படியே ஏதோ 1/2 hour அங்கேயே நின்ன மாதிரி ஆயிடுச்சு. எப்படியோ ஒரு வழியாக ஏதோ சேசிங்லாம் பண்ணிட்டு ட்ரெயினில் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன் இப்போது. அண்டு நிறைய லைட்டிங்லாம் பார்த்துருப்பீங்க, இங்கே ஆக்சுவலாக தசரா ஃபெஸ்டிவல் ரொம்ப ஃபேமஸ், ஸோ அதனால் அந்த ரோடு ஃபுல்லாக லைட்டிங்கு நல்லா ஜிகுஜிகுன்னு இருந்திருக்கோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வயநாடு சீரீஸ் முடியுது. அடுத்த ட்ரிப்பு நாங்கள் வந்து எங்கடா போகிறோம் தெரில, சொல்லலாம். அடுத்த வருஷம் நாங்கள் லடாக் போகலான்ருக்கோம் ட்ரிப்புக்கு. நாங்கள் லடாக் போனோன்னா நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வியூ கவுண்ட்டு, ஒவ்வொரு ஆடு நீங்கள் பார்க்குறதுல தான், அந்த காசு வச்சு தான் நாங்கள் லடாக் போனோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்புறம் ஆடெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ டூ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கீப் ஃபாலோயிங் ஜேசிஆர் ஃபோட்டோகிராஃபி. ஸோ நம்ம அந்த அடுத்த சீரீஸில் பார்ப்போம்.